பெரிய நெல்லிக்காய் தான் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நெல்லிக்கனி இந்த நெல்லிக்காயை பற்றி இன்றைக்கு சமீபத்தில் நடந்த ஆய்வுகள் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு நோய் எதிர்பாற்றலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்து வந்து விட்டமின் சி சத்துங்கிறது இந்த விட்டமின் சிங்கிறத வந்து அஸ்கார்பிக் அமிலம்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல நோய் எதிர்பாற்றலை கொடுத்து பூஞ்சைகள் வராமல் தடுப்பதற்கும் நுண்ணுயிரிகள் நுண்ணுயிரிகள் கிருமிகள்லாம் நம்மளை வந்து தொற்றிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருப்பதற்கும் ரொம்ப அவசியமான ஒரு சத்து வந்து விட்டமின் சி அந்த விட்டமின் சத்து சி சத்தை நேச்சுரலாக இயற்கையாக நமக்கு கொடுத்த கனி வந்து நெல்லிக்கனி இப்போ நம்ம ஒரு இடத்துல பயணம் பண்ணுறோம் நம்ம பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸில் வந்து பக்கத்தில் சீட்லேயோ இல்லை இப்போ அருகாமையிலையோ யாருக்கோ ஒரு நோய் தொற்று இருக்கலாம் அவருக்கு ஏதாவது ஒரு டைஃபாய்டு காய்ச்சல் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நுண்ணுயிரிகள்னால ஒரு காய்ச்சலோ உடல் நல்ல குறைவோ இருக்கலாம் அந்த கிருமி காற்றில் பறந்து வந்து நம்மளை தாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு எப்போ அந்த வாய்ப்பு இருக்கும் நம்மளுடைய உடல் நோய் எதிர்பாற்றல் குறைவாக இருக்கும் பொழுது அவர் ஒரு தும்முறாருன்னா அந்த தும்மல்ல இருந்து வரக்கூடிய கிருமியை நம்ம சுவாசித்து நமக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த வியாதி வரதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ அந்த மாதிரி ஒருவேளை அவர் பக்கத்துலேயே இருந்து நிறைய தும்மல் பண்ணால் கூட நம்மளை தாக்காமல் இருக்கணும்னா நமக்கு வந்து அந்த செல் மியூடியேட்டட் இம்யூனிட்டி ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அந்த அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காவல்காரனாக நம்மளை காப்பதற்கு இந்த விட்டமின் சி சத்து நமக்கு நிறைய தேவை அந்த விட்டமின் சி சத்தை நேச்சுரலாக இயல்பாக நமக்கு கொடுக்குற ஒரு மிக முக்கியமான கனி வந்து நெல்லிக்கனி ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய மக்களுக்கு இந்த நெல்லிக்கனி வந்து அந்தாடம் சாப்பிடக்கூடிய ஒரு கனி ரகம்னு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சில பேர் அதை வந்து உணவாக மட்டும் நினச்சி அதனுடைய சத்துக்களை வந்து புரிஞ்சிக்கொள்ளாமல் அதை கட் பண்ணி ஊறுகாய் மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க நெல்லிக்கனியை வந்து ஊறுகாயை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய பயனில் ஒரு பத்து சதவீதம் வேணால் கிடைக்கும் மீதி எல்லா கெட்ட குணங்களையும் அதில் கொண்டுமே நம்ம சேர்த்துக்கணும் நெல்லிக்கனி இயற்கையில் அவ்வளவு சத்தோடு விளைஞ்ச ஒரு கனி ரகத்தை நாம் அதில் உப்பை போட்டு அதில் ஊறுகாய் மாதிரி எண்ணெயை ஊற்றி ஊற வச்சு இல்லை வதக்கி அப்படி சாப்பிட்றது வந்து சுத்தமாக அதனுடைய பயனை இழக்க செஞ்சிடும் அப்படி இல்லாமல் எப்படி சாப்பிடணுன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாதாரணமாக நல்லா கழுவிட்டு நேரடியாக நல்லா வாயில் ஒதுக்கி சவைத்து சுவைத்து சாப்பிட்டுட்டு அதனுடைய விதையை உமிழ்ந்து விடலாம் அப்படி இல்லாமல் இல்லை சின்ன குழந்தைங்க அதை ரொம்ப கடினமாக இருக்கும் மற்ற ப ரகம் மாதிரி அது லேஸாக வந்து பிச்சுக்கிற அளவில் இருக்காது சின்ன குழந்தைகளுக்கு ஒரு மெல்லிய தாடை இருக்கிறவங்களுக்கு எந்த உணவும் மிருதுவாக இருக்கணும் இல்லைன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருந்தால் தான் குழந்தைங்க வந்து ரசிக்கும் அதனால் அப்போ குழந்தைகளுக்கு இந்த நெல்லிக்கனி அவசியமாக வேணுங்கிறப்ப நம்ம அதை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன ரொம்ப பொடி துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சுட்டு ரெண்டு மூணு சுட்டு தேனை விட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த அந்த தேனினுடைய அதிகபட்ச இனிப்பும் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இனிப்பு அங்கே போய் நம்ம சக்கரப்பாக ஊற்றியோ இல்லைனா சுகர் கிரீமையோ போடக்கூடாது அப்படி இல்லாமல் இயல்பாக கிடைக்கக்கூடிய அந்த தேனில் ஒரு நாலஞ்சு சொட்டு தேனை வந்து நெல்லிக்காயை ஒரு சிறு சிறு துண்டுகளாக்கி அது மேலே விட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஏன்னா நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப அவசியமான தேவை வந்து குழந்தைகளுக்கு தான் பல குழந்தைகள் பார்த்திங்கன்னா அதுவும் பள்ளிக்கு போகிற குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இருமல் தும்மல் மூக்கடப்பு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த மாதிரி நமக்கு ரெஸ்பிரேட்ரி இம்யூனிட்டி குறைவுனால் அதாவது நுரையீரல் சார்ந்த உடல் நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு நாளாவது இந்த நெல்லி தேனூரல்னு சொல்லுவோம் நெல்லிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி தேனில் போட்டு கொடுக்கலாம் இன்றைக்கு நிறைய சந்தைகளில் வந்து நெல்லிக்காய் தேனூரல்களாகவே விற்கப்படுது ஆனால் அந்த மாதிரி விற்கப்படக்கூடிய அந்த நெல்லிக்காய் தேனூரலில் நிறைய இடங்களில் வந்து சர்க்கரை பாகு சேர்க்கிறதா வந்து நமக்கு செய்தி வருது அதையும் வேக வச்சு அதை வந்து எப்படி குலோப் ஜாமுன் செய்கிறாங்களோ அது மாதிரி சர்க்கரை பாகில் உள்ள ஊற போட்டு விற்கிறாங்க அப்படின்ட்டு அது வந்து உடம்புக்கு கெடுதி அப்படி இல்லாமல் நாமளே வீட்டில் வந்து அவ்வப்போது ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் வாங்கி வச்சு சின்ன சின்ன துண்டாக்கி அதை தேனில் லேசாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேனில் போட்டு அப்போ கொடுத்தோன்னா அந்த தேனுடைய இனிப்பும் கிடைக்கும் நெல்லிக்காயினுடைய முழுச்சத்தும் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா இன்னொரு வகையில் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வீடுகளில் வந்து எலுமிச்சம் சம்பளம் சாதம் மாங்காய் சாதம் அந்த மாதிரி கலவை சாதங்கள் செய்வோம் குழந்தைகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா குழம்பு ஊற்றி சாப்பிட்டுறதுக்கு வந்து யோசிக்கும் ஆனால் அந்த ரெடி டு டுவீட்டாக நம்ம புளியோதரை இல்லைனா பிரியாணி இல்லை எலுமிச்சம்பழ சாதம் அந்த மாதிரிங்கும் போது கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடும் அந்த மாதிரி ஒரு கலவை சாதமாக வந்து நெல்லிக்காய் சாதம் செய்யலாம் அவ்வளவு சுவையாக இருக்கும் நெல்லிக்காயை நல்லா கிரேட் பண்ணி சின்னதாக எப்படி நீங்கள் கேரட்டை திருகுறீங்களோ அது மாதிரி நெல்லிக்காயை கிரேட் பண்ணி சாதத்தோடு சேர்த்து நம்ம சாதத்தை வேக வச்சதுக்கப்புறம் சேர்த்து நம்ம பெரட்டணும்னா சீக்கிரமாக குழஞ்சிரும் அப்பவும் வந்து பச்சை நெல்லிக்காய் சாப்பிட்றத விட ஒரு பத்து சதவீதம் அதனுடைய பயன் குறைந்தால் கூட மீதி தொண்ணூறு சதவீத பயன் வந்து அந்த நெல்லிக்காய் சாதத்தில் கிடைக்கும் இப்படி ஏதாவது ஒரு வகையில் நெல்லிக்காய் சோறாகவோ இல்லை நெல்லிக்காய் சாராகவோ இல்லை நெல்லிக்காய் துண்டுகளை தேனில் போட்டு தேனூரலாகவோ குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்பார்த்த நல்ல மேலோங்கி நிற்கும் எந்த வயோதினரும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான கனி வந்து நெல்லிக்கனி அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் வந்து மறந்துடாமல் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளாவது பெரிய நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடிய அந்த நெல்லிக்காயை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா பல நோய்கள் வராமல் உங்களை வந்து காத்து கொள்ளலாம்